ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து தமிழர் வரலாறு சேனல் பார்த்துட்டு வர நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சைவ மற்றும் வைணவ திருக்கோயில்களை பற்றி பார்த்துட்டு வர இந்த தொகுப்பில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற சிவாலயம் மிகவும் முக்கியமானதும் உலக புகழ்பெற்றதுமான காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில். இந்த திருக்கோவில் சமய நூல்களில் திருக்கச்சி ஏகாம்பம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள காஞ்சிபுரம் நகரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலோட மூலவர் பெயர் ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரநாதர் அல்லது திருவேகம்பர் என்று சொல்லப்படுது. தாயாரோட பெயர் காமாட்சி அம்மாள் அல்லது ஏலவார் குழலி. இந்த கோவில் பஞ்சபூதங்களில் ஒன்றான இலக்கிற்குரிய சிவஸ்தலமாகும். இங்குள்ள லிங்கம் பிருத்விலிங்கமாகும். இந்த சிவஸ்தலத்தின் ஸ்தல விருட்சம் மாமரம். இந்த ஸ்தலமானது முக்தி தரும் ஸ்தலங்களில் முதன்மையானது. கருவறையில சுவாமி மணல் லிங்கமாக காட்சியளிக்கிறார். கைலாயத்தில் சிவனோட கண்களை பார்வதி தேவி மூட சூரியன் உதிக்கல, கிரகங்களும் இயங்கவில்லை. உலகத்தோட இயக்கம் முற்றிலுமாக நின்றது. தன்னோட தவற்றை உணர்ந்த பார்வதி தேவி சிவனிடம் மன்னிப்பு கேட்கிறாங்க. சிவனோ தவறுக்கு தண்டனையாக பூலோகத்துல தன்னை எண்ணி தவம் செய்து வழிபட விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறுகிறார். பார்வதி தேவி தவம் செய்ய ஏற்ற இடம் கேட்க சிவன் இந்த ஸ்தலத்தை சொல்றாரு. பூலோகத்திற்கு வந்த பார்வதி தேவி ஒரு மாமரத்தோட அடியில மணலால் லிங்கம் பிடித்து வைத்து தவம் செய்து வந்தாள். பார்வதி தேவியோட பக்தியை சோதிக்க எண்ணிய சிவன் கங்கைய பூமியில ஓட விடுறார். மணல் லிங்கத்தை காக்கும் பொருட்டு பார்வதி தேவி லிங்கத்தை தனது மார்போடு அணைத்து லிங்கத்தை காக்கிறார். இதனால் பக்தியில் மகிழ்ந்த சிவன் பாவத்தை மன்னித்தருளி திருமணம் செய்து கொள்கிறார். அம்பாள் அணைத்ததால் தழுவ குழைந்த நாதர் என்ற பெயரும் இவருக்கு ஏற்பட்டது. தழுவலினால் ஏற்பட்ட தடம் இன்றளவும் லிங்கத்தோட மேல இருக்கு. பார்வையை இழந்த நிலையில் சிவஸ்தல யாத்திரை மேற்கொண்ட சுந்தரருக்கு இந்த ஸ்தலத்துல இடது கண் மட்டும் தெரியும்படி சிவன் அருள் பாலிக்கிறார். அதனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து சிவனை வழிபட விலகும் என்பது நம்பிக்கை. ஏகாம்பரேஸ்வரர் தனி சந்நிதியில கண்ணாடி அறையில் ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட பந்தலின் கீழ் இருக்கிறார். ஸ்ரீராமர் பிரம்மஹத்தி தோஷம் போக வழிபட்ட சஹசிரலிங்கமும் இங்கு உள்ளது. கச்சியப்ப சிவாச்சாரியார் இங்குதான் கந்த புராணத்தை இயற்றினார். இந்த ஸ்தலம் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலமாகும். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு ஸ்தலங்களில் இது முதலாவது ஆகும். பெரிய புராணம் போன்ற இலக்கியங்களிலும் இக்கோயில் பற்றிய குறிப்புகள் நிறைய இடம்பெற்றுள்ளது. திருக்குறிப்பு தொண்டை நாயனார், ஐயடிகள் காடவர்கோன் நாயனார், கழற்சிங்க நாயனார் ஆகியோரின் அவதார ஸ்தலம் மற்றும் சாக்கிய நாயனார் முக்தி அடைந்த ஸ்தலம் இது ஆகும். மிகவும் பழமையான இந்த கோவில் பற்றி மணிமேகலை, பெரும்பாநாற்று படை போன்ற சங்ககால இலக்கியங்களில் குறிப்புகள் இருக்கு. அதனால இந்த கோவில் குறைந்தது 2300 ஆண்டுகள் பழமையானதா இருக்கும்னு தெரியுது. பல்லவர்களால முதலில் கட்டப்பட்ட இந்த கோவில் பின்னர் வந்த சோழர் காலத்தில் மேம்படுத்தப்பட்டது. ஆதிசங்கரர் கிபி 10ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் காமாட்சி அம்மன் கோவில் மற்றும் வரதராஜ பெருமாள் கோயில் ஆகியவற்றை விரிவுபடுத்தி கட்டறார். நாயக்க மன்னர்களும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் நிறைய செஞ்சிருக்காங்க. இதற்கு ஆதாரமா நிறைய கல்வெட்டுகள் உள்ளது. இந்த கோவிலின் தெற்கு வாயிலில் காணப்படும் பெரிய ராஜகோபுரம் விஜயநகர அரசனான கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. இதன் காலம் கிபி 1509 என கல்வெட்டுகள் இருந்து தெரியுது. இங்கே விஜயநகர மன்னர் காலத்திய ஆயிரங்கால் மண்டபம் ஒன்று இருக்கு. இம்மண்டபம் அதற்கு முன்னால 100கால் மண்டபமாக இருந்ததாகவும் அது பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டு பிற்காலத்தில் திருத்தப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த கோவிலோட வெளிமதில் கிபி 1799 புதுப்பிக்கப்பட்டது. சில இடங்களில் விஜயநகர சின்னங்கள் இருக்கு. முன் மண்டபத்தில் இருக்கும் ஒரு சிலை ஆதித்ய கரிகாலன் உருவம் என்று கூறப்படுகிறது. சுவாமி சந்நிதி கிழக்கு, ஆனால் கோபுரவாயல் தெற்கே இருக்கு. முக்கியமான சிவஸ்தலங்களில் ஒன்றான இந்த திருக்கோவில் ஒரு முறையேனும் பார்க்க வேண்டிய கோயில்களில் ஒன்று.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றும் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழர் வரலாறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இது போன்ற வேறு பல வீடியோக்களோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.